ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சத்தான ஒரு லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். லட்டுனா எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அரிசி அப்புறம் ரொம்ப சத்தான ரெண்டு பொருட்கள் சேர்த்து தான் இந்த லட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த லட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து வர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சத்தான லட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாதாரண பொருட்கள் வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்க தேவையே இல்லை. ரெண்டே ரெண்டு ஸ்பூனை நெய் மட்டும் விட்டு நம்ம இந்த லட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த லட்டு செஞ்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் பசங்களுமே வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கெடாமல் இருக்கும், அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது புழுங்கலரிசி 1 கப். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 1 கப் புழுங்கலரிசி, 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 7 கப் 3 எடுத்துருக்கிறேன், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை, முந்திரி பாதாம் தேவையான அளவு, 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். நம்ம மார்க்கெட்டில் இது கிடைக்கிது நல்லாவே. இன்கேஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நார்மல் தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம சாப்பிடலாம். அதை இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புழுங்கல் அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே வந்து ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். நெய்யோ ஆயிலோ எதுவுமே யூஸ் பண்ணி வறுக்கக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ 1 பை 1 வந்து நம்ம அதில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரிசி நமக்கு தேவையான அளவு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம சேர்க்க போகிறது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை வந்து இப்போ இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே வெறுமனே வந்து சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப நல்ல, உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான ஒன்று. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக லட்டுலேயும் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பொட்டுக்கடலை. நீங்கள் எடுக்கிற வேர்க்கடலை பச்சையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்லை, எது உங்ககிட்ட இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படின்னாலும் வந்து ட்ரையாக வறுத்து எடுக்க தான் போகிறோம். அதனால் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் இந்த லட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த 3 ஏலக்காய் போதுமானது. நம்ம இப்போது எடுத்திருக்க எல்லா பொருளுமே நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல நைஸாக பவுடரை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக, 1/4 கிளாஸ் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். ரொம்ப தண்ணியை வந்து விட தேவையில்லை. இது வந்து இதுக்கு எந்த பதமும் எதுவுமே தேவை கிடையாது. கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சுன்னா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து மாவில் நம்ம சேர்த்துடலாம். லட்டுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு, வெள்ளைப்பாகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஃபஸ்ட்டு வந்து அதில் விட்டுடலாம். இந்த மாவோட நான் ஒரே ஒரு பிஞ்சை சால்ட்டும் சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டுக்காக. மாவு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பாதாமும் அதில் போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி போட தேவையில்லை, பச்சையாகவே கட் பண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறமா
நம்ம வச்சிருக்கிற தேங்காய் துருவல். இப்போ வந்து வெள்ளைப்பாக நல்லா வடிகட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம மாவு வந்து பிசறிக்கிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வெள்ளைப்பாக நம்ம அதில் கலந்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுருங்க, சூடாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய், நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அந்த நெய்யை இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ கையில் கொஞ்சமாக வந்து நெய் தேய்ச்சிட்டு நம்ம இப்போது உருண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யும் சேர்த்து இந்த மாவோட பிசறப்ப வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் லட்டு நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் வந்து நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் நம்மளோட லட்டு, ஹெல்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பாக நீங்கள் ஊற்றின உடனே வந்து ஸ்பூனில் வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கட்டியாயிடும். அதனால் கை வந்து எந்த அளவுக்கு சூடு உங்களால் வந்து பொறுத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு எல்லா மாவையுமே வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான, சத்தான, ஆரோக்கியமான ஒரு லட்டு ஈஸியான முறையில் வீட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த லட்டை வந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.